இன்னமும் அந்த பயம் போகாததுனால ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு நின்றுட்டுருந்தேன். அப்போ தான் வந்தேன். என்ன இங்கே நின்றுட்டுருக்கேன்னு கேட்டான். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் ஒரு காரில் போய் வேகமாகிடுச்சிட்டேன். வண்டி லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் இடித்ததில் கை கால்லாம் நடுங்கிற மாதிரியே இருக்கா. அதான் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். பார்த்து போக மாட்டியா, எங்கேயும் அடிச்சிருச்சா, என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், சும்மா இந்த வைப்ஸ் இன்னும் போல, அதான் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என் கூட 5 நிமிஷமாக எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருந்தான். சடனாக என் கையை எடுத்து ஹார்ட் பீட் இருக்கிற இடத்துல கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன் சொன்னேன். அப்போது அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் போங்க, நானும் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டியா, போயிடுவியா அப்படின்னு கேட்டான். இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை, நான் போயிடுவேன். சரி ஓகேன்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்த விட்டு நகர மனசில் சடனாக, உங்களுக்கு எதுவும் அவசரமாக வேலையில்லைனா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கீங்களா, என்னை பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தான். இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க.